வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆனந்த். இன்றைக்கி நாம் எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்களான்னா, அதாவது கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில் இருக்க தென்கனிக்கோட்டை பக்கத்தில் இருக்க ஒரு காட்டுக்குள்ளே நின்று பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த மலை மேலே நின்று, அதாவது அந்த காலத்தில் வந்து பல வருடங்களுக்கு முன்பு குள்ள மனிதர்கள் வாழ்ந்ததாக சொல்கிறாங்க. அந்த தடயங்கள்லாம் இங்கே கொஞ்சம் விட்டுட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த இடத்த தான் நம்ம இன்றைக்கி பார்க்க வந்திருக்கோம். போய் பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இந்த அவங்க சொன்ன மாதிரி குள்ள மனிதர்கள்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி அவங்களுக்கு ஏற்ற இடம் மாதிரியே இருக்குது. பார்த்தீங்களானா உங்களுக்கே தெரியும், ஒரு 2 அடி 3 அடி இருக்கும், அவ்வளோதான். ஆனால் எல்லாமே விழுந்துட்டு இருக்கு. அப்போவும் பாருங்கள், இந்த இவ்வளோ பெருசு பாறையை எப்படி அவங்க எடுத்து வச்சாங்க, இந்த சின்ன கல்லெல்லாம் வச்சு எப்படி இந்த இவ்வளோ பெரிய பாறை தூக்கி வச்சாங்கன்னு தெரியல. இங்கே பாருங்கள், அங்கே பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். வாங்க அங்கே போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இது முழுக்க ஒரே ஒரு பாறை தான், சரிங்களா? இந்த முழுக்க ஒரு பாறையை வந்து இந்த 2 பாறை 3 பாறை தாங்கிக்கிட்டு இருக்கு. இங்கே பாருங்கள், எப்படி இந்த அளவுக்கு இந்த பெரிய பாறையை எடுத்து வச்சாங்கன்னு தெரியல, அசைக்க கூட முடியல. பார்த்தாவே உங்களுக்கே தெரியும், என்ன சின்ன கல்லாக ரொம்ப பெரிய கல்லாக இருக்குது, பார்த்தா அசைக்க கூட முடியல. அவ்வளோ பெரிய கல்லை எப்படி இந்த அளவுக்கு அசால்ட்டாக எடுத்து வச்சுருப்பாங்க? இந்த 3 கல் தான் தாங்கிக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு வேணும்னா ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்கள், நின்று பேசிக்கிட்டு இருக்கேன், கொஞ்சம் கூட அசையலை. இது என்ன, உங்களுக்கே பார்த்தாவே தெரியும், கொஞ்சம் கூட அசையலை. அப்படியே ரொம்ப ஸ்ட்ராங்குன்னு இருக்குது. அந்த காலத்தில் பாருங்கள், எது ஒரு ட்ரெயினோ இல்லை ஒரு ஜேசிபியோ அந்த மாதிரி இயந்திரங்கள் எதுவுமே, எலக்ட்ரிஷியன் இயந்திரங்கள் எதுவுமே இல்லாமல் இவ்வளோ பேர் பாறையை எப்படி தூக்கி வச்சுருப்பாங்க? அதுதான் ஒன்றுமே புரியல. உங்களுக்கு ஏதாவது அந்த காலத்து ஆளுங்க இந்த மாதிரி தூக்கி வச்சுருப்பாங்க, அந்த மாதிரி அப்படி ஏதாவது தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட்டில் நீங்கள் எங்களுக்கு சொல்லுங்கள், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம், அதை மக்களும் தெரிஞ்சுக்குவாங்க. இன்னும் நிறைய இடம் இருக்குது, போய் பார்க்க வேண்டியது, போய் பார்க்கலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இந்த ஊருக்காரங்களை கேட்டோம், அதாவது உங்களுக்கு தெரிஞ்சால் அந்த இடத்த காட்டுங்கன்ட்டு. நிறைய பேர் ரொம்ப தூரம் போகணும், ஒரு காட்டுக்குள்ளேயே ஒரு 5-6 கிலோமீட்டர் போகணும், அவ்வளோ தூரம்லாம் வந்து காட்ட முடியாதப்பா, நீங்களே போய் பார்த்துக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. யாருமே காட்ட வரல. அதாவது தான் நாங்களே தேடி கண்டுபிடிச்சி ரொம்ப நேரத்துலேருந்து கண்டுபிடிச்சி வந்திருக்கோம். இங்கே பாருங்கள், இது ரீசனாக யாரோ இங்கே சமைச்சு சாப்பிட்ருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல நாம்ளே உட்காந்துக்கிட்டே நம்மளுக்கு இவ்வளோ இடிக்குது, பார்த்தாவே தெரியும். ஆனால் இது இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல ஒரு, அதாவது ஒரு ரவுண்டாக இது பண்ணியிருக்காங்க, பாறையிலே ஒரு ஓட்டை போட்டு இந்த பக்கம் பாறை விட்டு இந்த பக்கம் பண்ணியிருக்காங்க. அந்த கயிறு ஏதாவது போட்டு இழுப்போம் பார்த்தீங்களா. இப்போ நம்ம ஏதாவது கீழே ஒரு மெட்டீரியல் வச்சுட்டு மேலே இழுக்கணுன்னா அதுக்கு ஏதாவது கிரிப் வேணும் இல்லைங்களா, அதுக்கு இந்த மாதிரி இருக்குது. ஆனால் இதெல்லாம் சொரசொரப்பாக ரொம்ப நைஸாக இருக்குது, சொரசொரப்பாக இல்லாமல் ரொம்ப நைஸாக இருக்குது. இந்த பிளேஸும் அதே மாதிரி தான் இருக்குது. மற்ற பிளேஸை விட இந்த அடித்தளம் பார்த்திங்கன்னா ரொம்ப நைஸாக இருக்குது. அதே மாதிரி அங்கே ஒரு இடம் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம வீடியோவில் நிறைய பார்த்துருப்போம். இதெல்லாம் புகைமண்டலம் போய் சேர்ந்தால் இந்த மாதிரி தான் ஆகும். படிமங்கள் படிஞ்சிருக்கு கருப்பாக, பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். ஃப்ரெண்ட்ஸ், என்னென்னா இவன் கையில் கல்லை வச்சுருக்கான்னு பார்க்காதீங்க. அதாவது நடந்து மேலே வந்துட்டுருந்தோம், அந்த இடத்த பார்த்துட்டு வரும்போது வேறு எந்த இடத்துலையும் சத்தம் வரல. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வித்தியாசமாக சவுண்ட் வருது.
கிளியராக கேட்க முடியுது. அதாவது நம்ம போன வாட்டி வீடியோவுக்கு முன்னாடி அதுக்கு அடுத்த வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க, அந்த மணி பாறையை தட்டினா மணி சவுண்டு கேட்குச்சு. அதை விட இது பார்த்தா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதாவது மணி சவுண்டு ஓசை தான் கேட்குச்சு, இது அந்த மாதிரி இல்லை, வேறு மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள், வேறு மாதிரி இருக்குது. அது பக்கத்தில் இங்கே எங்கேயாவது தட்டினா சத்தமே வர மாட்டேங்குது, பார்த்தாவே கேட்கும். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு மாதிரி கேட்குது, பக்கத்தில் ஒரு மாதிரி இருக்குது. சேம் அதே மாதிரி தான், அவ்வளோதான். அந்த பக்கம் போய் பார்ப்போம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். குள்ள மனிதர்கள் வாழ்ந்ததுக்காக இது ஒன்று தான் இங்கே அடையாளமாக இருக்குது. வேறு எதுவுமே ரொம்ப நேரமாக சுற்றி பார்த்தோம், வேறு எதுவுமே தோண எங்களுக்கு கிடைக்கல. பார்த்ததுக்கு இதுதான் இருக்குது. ஆனால் அவங்க தான் இந்த மாதிரியெல்லாம் குட்டி குட்டியாக வீடுங்கள்லாம் கட்டியிருப்பாங்க. இன்னும் நிறைய வீடுங்கள்லாம் கீழே இருக்குது, கீழே போய் பார்க்க போவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், சுற்றியும் காடு தான் இருக்குது, அங்கே ஒரு க்ரீன் ஹவுஸ் இருக்குது, உங்களுக்கே பார்த்தாவே தெரியும். அதுதான் நான் சொன்னேன் இல்லைங்களா, தென்கணி கோட்டை அங்கே தெரிஞ்சு பாருங்கள், அதுதான் தென்கணி கோட்டை. அதாவது இது ஃபுல்லும் காடு தான், உங்களுக்கே பார்த்தாவே கிளியராக தெரியும். என்னடா அங்கேருந்து பார்க்குறக்கு இவ்வளோ தூரம் தான் இருக்குது, நீங்கள் சொன்ன 5-6 கிலோமீட்டர் வந்துடுமான்னு நினைக்கிறீங்க. சத்தியமாக அங்கேருந்து நடந்து வந்தால் அப்படி தான் தெரியுது, லாங்கிலேருந்து பார்த்தா கிட்டக்கு மாதிரி தான் தெரியுது. கிட்டே நடந்து வர 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 இது ரொம்ப லாங்காக இருக்குது. யானைகள் நடமாட்டம் அதிகமாக இருக்குது, எங்கே போனாலும் யானைகள் நடமாட்டம் வந்து அதிகமாக இருக்குது. ஏன்னா இதுதான் காடு, மூங்கில் காடு. அதுவும் இல்லாமல் யானைகள் அதிகமாக தான் இருக்குது. கீழே போய் பார்ப்போம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏதோ 1-2 அண்ணிருந்தால் கூட நானும் அந்த அளவுக்கு நம்பியிருக்க மாட்டேன். இங்கே பாருங்கள், இங்கே ஒன்று, அங்கே ஒன்று, அப்படியே வாங்க. 3, இங்கே பாருங்கள், 4, அப்படியே இந்த சைடு வாங்க. இங்கே 1-5, இங்கே பாருங்கள், 6, ஏழு, 8, 9, 10, 이거 பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ பெருசு உடைச்சி எப்படி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்காங்கன்னே தெரில. இங்கே பாருங்கள், இந்த 3 கல்லை வச்சு தான் வச்சுருக்காங்க. இப்படி எப்படி, சத்தியமாக நான் சொல்கிறேன், அந்த அளவுக்கு ஏதாவது ஒரு ஈஸியான மெத்தட் யூஸ் பண்ணி தான் அவங்க வந்து இந்த மாதிரி கட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், சரிங்களா. அந்த அளவுக்கு இப்போ நம்மளாலேயே எடுத்துக்கோங்க, ஒரு பாறை எடுத்து வைக்க முடியும்னா அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஒரு சின்ன பாறை எடுக்கணுன்னா அவங்க வேறு குள்ள மனிதர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த அளவுக்கு இவ்வளோ பெரிய பாறை, இங்கே பாருங்கள், தூக்கி இது மேலே எப்படி வச்சுருப்பாங்கன்னு சத்தியமாக இதுவரை கெஸ் பண்ண முடியல. ஆனால் ஏதோ ஒரு ஈஸியான மெத்தடை யூஸ் பண்ணி தான் இந்த மாதிரி கட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது வேறு எதுவும் எங்கேயோ தேடி பார்த்தோம், வேறு எதுவும் சிம்பிள்ஸ் தெரியல, இது மட்டும் தான் எங்களுக்கு தெரிஞ்சு. ஏதோ ஒரு 5-10 நிமிஷம் வரும், அவ்வளோதான். ஏதோ எந்த வீடியோவும் கிடைக்கல, உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு மேலும் மேலும் வேணும். அதாவது இந்த மாதிரி பழைய காலத்து கோயிலுங்க குகைங்க அந்த மாதிரி எங்கேயாவது இருந்தால் சொல்லுங்கள், தயவு செஞ்சு உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு தேவை. அந்த மாதிரி இடத்த வந்து நாங்கள் எக்ஸ்போ பண்ணி உங்களுக்காக வீடியோ போடுவோம், தொடர்ச்சியாக போட்டுக்கிட்டே இருப்போம், சரிங்களா. உங்களுடைய சப்போர்ட் தான் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், தொடர்ச்சியாக வீடியோ போட்டுக்கிட்டே இருப்போம். மறக்காமல் ஏஆர் மிஸ்ட்ரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அதை விட முக்கியமான ஒரு விஷயம், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மேலும் என்ன ஒன்றுமே சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, உங்களுடைய சப்போர்ட் தான் எங்களுக்கு தேவை. மறுபடியும் என்னடா இவன் அதையே சொல்கிறான்னு நினைக்கிறீங்க, வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. உங்களோட சப்போர்ட் கொடுத்தா தான் நாங்கள் மேலும் தொடர்ச்சி வீடியோ போட முடியும். அதாவது இந்த மாதிரி இடங்கள் எங்கேயாவது இருந்தால் மறக்காமல் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நிறைய பேர் பார்த்துட்டு பேசாமல் போயிடுறீங்க, கமெண்ட்டில் சொல்லுங்கள் பரவாயில்ல, நாங்கள் வந்து அந்த மாதிரி இடத்த வந்து பண்ணி வீடியோ போடுறோம், சரிங்களா. தொடர்ச்சியாக உங்களுக்காக வீடியோ வந்துக்கிட்டே இருக்கோம், மறக்காமல் ஏஆர் மிஸ்ட்ரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.